சினாரியோ என்ன ஆகும்? மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர்னு இருக்குது. மைல்டு வந்து இப்பொழுது சில தடுமாற்றம் இருக்கும், சில பொருட்கள் வச்ச இடத்துல தேட முடியாது. மாட்ரேட் வந்து கொஞ்சம் அறவே வந்து சுத்தமாக மறந்துடுவாங்க, அது எங்கே வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து தொலைச்சேன்ற ஒரு ஞாபகம் இருக்கலாம், ஆனால் வந்து எங்கே வச்சேன் எங்கே அவங்களால அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சிவியர் வந்து அந்த டோட்டலாக அந்த ஏரியாவே இருக்காது. சாப்பிட்டீங்களா கேட்டால் நம்மளை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட அவங்களால பண்ண முடியாது. உங்களுக்கு அது ரிசீவே ஆயிருக்கு? ரிசீவ் ஆயிருக்காது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாது. உச்சக்கட்டம், இந்த சிவியர் ஸ்டேஜ்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியுமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு உணர முடியுமா? அதாவது சிவியர் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அது தெரியறது ரொம்ப கஷ்டம். மைல்டு கட்டத்தில் உள்ளவங்களுக்கு தனக்கு அல்சைமர் என்று ஒரு மன ஞாபக சக்தி குறைவுன்றது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதை தனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கலாம். அதில் எரிச்சல் வரலாம். நம்ம அவங்களுக்கு சொல்லலாமா? அதை சொல்லலாம், பட் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், இதை வச்ச இடத்த கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், இது இந்த வேலையை இந்த பார்த்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவராக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அவங்க நம்மளோட ஈடு கொடுத்து அவங்க வந்து ஒரு கைண்டாகவும் ஒரு அன்பாகவும் நம்ம வேலை வாங்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஏன்னா எரிச்சல் ஏற்படும், கோபம் வரும், இல்லைனா அவங்க நமக்கு எதிர்மறையாக அதெல்லாம் செய்வாங்க. நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னையா இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் அதிகம் வராங்க டாக்டர்? அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தா மைல்டு டு மாட்ரேட் வந்து மாட்ரேட் லெவல் வந்து கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதாவது ஞாபக சக்தி இல்லை. இப்போ வந்து இந்த அம்மா வந்து ஜீரியாட்ரிக்கில் ஓபியில் வந்து அங்கே பார்த்துருக்காங்க, அங்கே வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுடைய ஸ்டாஃப் மூலியம், சத்யனா சார்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மூலியமாக போயிட்டு அங்கே வந்து எம்எம்எஸ்சி கொடுத்து அங்கே எக்ஸாம் பண்ணதுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஞாபக சக்தி குறைவு இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்த பிறகு தான் முழுக்க டயக்னோஸ் பண்ணி இந்த ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடிந்தது. அப்புறம் தான் அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இந்தமாரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கின்னா இது மேல்கொண்டு நீங்கள் அந்த நிலைமைக்கு போகாத அளவுக்கு காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். ஸோ இந்த மருந்துகள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இது எவ்வளோ காலம்? இந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதுதான் நம்ம கொடுக்க முடியும். அது வந்து எவ்வளோ காலம் நம்ம சொல்ல முடியாது. அது பேஷண்ட்டு வாழும் முறையும் அவங்க எப்படி வந்து பராமரிக்கிறாங்களோ, இவங்க எப்படி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இவங்களை வந்து நம்ம அப்பப்போ அசஸ் பண்ணணும் இல்லையா டாக்டர்? இதுக்கு அப்பப்போ அசஸ்மெண்ட் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு ஒரு குறைந்த காலகட்டத்தில் அழைச்சிட்டு வந்து இவங்க வந்து திரும்ப டாக்டரை பார்த்து எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு மருந்தை கூட்டலாமா இல்லைனா இதே கண்டினியூ பண்ணலாமா சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கணும். இது இல்லாமல் சில தெரப்பிகளும் இருக்குது இந்த பிரச்சனைக்கு, ஞாபக சக்தி குறைவுக்கு. இந்த ஞாபக சக்தி குறைவில் பிரச்சனை உள்ளவங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு எப்படி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி வந்து அவங்கள பார்த்துக்கலாம், அது இல்லாமல் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து திரும்ப அதை இருக்கிற மெமரி திரும்ப அழிந்து விடாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது என்று நம்ம அதை கடைபிடித்தா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஞாபக சக்தி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்கு நிறைய ஒரு அந்த டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பீஸ்லாம் இருக்குது, அது கொடுக்க வேண்டும்.